நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனமாக கேட்டுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது ஆர்எஸ் அகர்வாலில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். பர்சன்டேஜ் யூனிட்டில் லெவன்த் சம் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? க்வெஸ்சன் நான் வாசிக்கிறேன், நல்லா மைண்டில் வாங்கிக்கிங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 31% ஆஃப் அ நம்பர் அண்ட் 13% ஆஃப் அ நம்பர் இஸ் 576 கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்லாம் நான் போர்டில் எழுதி போடுறேன். வாட் இஸ் 17% ஆஃப் தட் நம்பர்? அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 31%, இந்த சம பொறுத்த வரைக்கும் 31% மதிப்பை கேல்குலேட் பண்ணுறாங்க. 31% ஆஃப் அ நம்பர், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே நம்பர்லேருந்து ஒரு 13% எடுக்கிறாங்க. ஸோ 13% ஆஃப் அ நம்பர் எடுக்கிறாங்க, சரிங்களா? எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ் போட்டுக்கலாமா, மைனஸ்னோட டிஃப்ரென்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா 17% ஆஃப் தட் நம்பர், அதாவது அதே நம்பரோட 17% வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் 31% வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, 13% வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் 17% கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த போட்டி தேர்வில் போட்டி போட தயாராகவே இல்லைன்னு அர்த்தம், சரியா? ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, இது 31%, இது 13%, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியிருக்காங்க ஆஸ் அ நம்பரா, சரியா? நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 31%, 13% உள்ள வித்தியாசம் என்ன, எவ்வளோ வரும்? 11 + 8 = 18 வருமா? 18% வருதா பாருங்க, 13 + 18, எஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த நம்பர் 576 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எடுத்தது என்ன வரும்னா, அடுத்த ஸ்டெப்பு 18% ஆஃப் அ நம்பர் இஸ் 576 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் 31% - 13% கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும், சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும். ஸோ 18% ஆஃப் அ நம்பர் தான் 576 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேட்டிருக்காங்க? 17%, சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நமக்கு தேவை இது 18% கொடுத்துட்டு 17 கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 576 விட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா இல்லையா? ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் 576 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று தான் ஆன்சர், சரிங்களா? இல்லை எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, 2-3 கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண போகலாம். சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துங்க. ஒரே ஸ்டெப் தான், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம் வந்து நம்பர் வந்து 11 சம், 10 சம்னு நான் கடைசியில் சொல்லியிருந்தேன், சரியா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கொடுக்கப்பட்டது என்ன, 18% மதிப்பு, கேட்கப்பட்டுள்ளது 17% மதிப்பு. ஸோ 18% மதிப்பு 576, நமக்கு தேவையானது 17% மதிப்பு. ஸோ 17% மதிப்பு என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான், இது எல்லாமே நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸாமில் போய் போர்டில் எழுதணும், பேப்பர் பெனில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இது கொடுக்கும்பொழுது, இதை பார்க்கும்பொழுது நீங்கள் என்னென்னு பண்ணிடணும், 18% வேல்யூ கொடுத்துருக்காங்க, கேட்கறது 17% வேல்யூ அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். இது டெஃபினட்டாக கேன்சல் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 544 அப்படின்னு வருது. ஸோ 544 தான் ஆன்சர். புக்கோட ஆன்சர் தப்பாகவும் இருக்கலாம், கேல்குலேஷன் நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாம்பும் நீங்கள் தான் கேல்குலேட் பண்ண போகிறீங்க, அதனால் இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வீடியோவை மட்டும் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேன்சலேஷன்லாம் அவசியம் போட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சரியா? அடுத்த வீடியோ பார்க்கலாம்.